मंगलम भगवान वीरो मंगलम गौतमो गणि मंगलम कुंद कुंदार्यो जैन धर्मोस्तु मंगलम सर्व मंगल मांगल्यम सर्व कल्याण कारकम प्रधानम सर्व धर्मानाम जैनम जयतु शासनम जैनम जयतु शासनम जैनम जयतु शासनम। அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் தண்டகாரியத்தில் விஜயமாதேவியை வந்து தரிசிக்கிறாரு ஜீவேந்திரகுமாரன். அப்போது சுதர்சன யக்ஷன் வந்து அவங்களுக்கு எல்லா மரியாதையும் பண்ணி அம்மா பிள்ளை ரெண்டு பேரோட துக்கத்தை நீக்கிட்டு போனார் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். மேல் கொண்டு பார்க்கலாம் இன்றைக்கி. பின் குமாரனது புண்ணிய மகிமையினை கண்டு மிகவும் பிரசன்னையாகி இரகசியமாக புத்திரனை நோக்கி சுவாமியை லோகாந்திரம் அடைவித்து நம் குல ராஜதானியாகிய ராஜபுரத்தே ராஜ்யபதம் எய்தி வர்த்திக்கின்ற காஷ்டாங்காரிகன் நமது சத்ருவாயினன் தேச தேஜஸ்வியாகிய உன்னால் உபேட்சிக்கப்படுவான் அல்லன் என்று சொல்ல அவ்வண்ணம் செய்கின்றேன் என்று சொல்லி காலானுரூபமாக அபிப்ரேத காரியம் முடிந்த பின் நந்தாட்யனோடு எழுந்தருளும் அளவும் இவ்வனப்பிரதேசத்தே இருந்தருளுவாயாக என்று சொல்லி மகாதேவிக்கு ரக்ஷார்த்தமாக சில பரிஜனங்களையும் இருத்தி போகி முன்பே பரிஜனங்களை அடைவித்து அப்பிரகாசமாக ராஜபுரம் அடைந்து யக்ஷனால் கொடுக்கப்பட்ட காமமுத்ரிகா பிரபாவத்தால் ஒரு வைசிய வேஷம் கொண்டு போகி ஆபண பிரதேசத்திருப்ப அந்நகர சிரேஷ்டி சாகரதத்தன் வாரை அமலை என்பாள் புத்திரி விமலை என்பாள் இவளை யாவர்க்கு கொடுத்தும் என்று நைமித்திகனை வினவ கன்யா யோக்கிய பர்த்தா சன்மிகத்தனாகிய பொழுது ஸ்வர்ணரஜதாதி சகல தனங்களும் அதிக லாபத்தவாகும் என்று ஆதேசமுண்டாதலில் ஜீவேந்திரகுமாரன் சந்நிகத்தனாகிய பொழுதே அவ்வண்ணமாகிய பின் ஆனந்தத்துடன் கூடி ஜீவேந்திரகுமாரனுக்கு விமலையை விவாக விதியால் கொடுக்க அனுபவித்து சில காலம் கழிந்த பின் பரிவிராஜக வேஷம் கொண்டு போகி காஷ்டாங்காரிக சமீபம் அடைந்து அதித்தியாகிய எனக்கு போஜனா தானம் பண்ண வேண்டும் என்ன அவனும் உபச்சார சகிதமாக போஜனம் பண்ணுவித்த பின் பெருசா போய்கிட்டே இருக்கு. அதனால இந்த இடத்துல நிறுத்தி கதையை விவரிக்கிறேன். விஜயமாதேவி தன்னோட மகனோட புண்ணிய மகிமையை பார்த்து மனசு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்புறம் மகனை தனிமையில பார்த்துட்டு உன் தந்தையை கொண்டு நம்ம தலைநகரமாகிய ராஜமாபுரத்தில் அரசு பெற்று வாழ்கிற காஷ்டாங்கக்காரன் நம்மளோட பகைவன், அவனை நீ விட்டு வைக்கிறது நல்லதில்லை அப்படின்னு கூறுறாங்க. குமாரன், நானும் அந்த மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு நான் வெற்றியோடு திரும்பி நந்தாட்யனோட வர்ற வரைக்கும் நீங்கள் இந்த காட்டிலேயே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள காக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் காவலாளர்கள் அங்கே விட்டுட்டு போகிறான். பிறகு ஏவலாளர்களை முன்னாடியே அனுப்பி வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் ராசமாபுரம் போயிட்டு யக்ஷனால் ஒரு காம முத்திரை தரப்பட்டது இல்லை, சுதர்சன யக்ஷன் முதல்ல கொடுத்தாரு, அந்த முத்திரையை வச்சுக்கிட்டு ஒரு வணிக வேடம் போட்டுக்கிட்டு ஆப்பன பிரதேசத்தில் தங்கியிருக்கிறான். ஆப்பன பிரதேசம் அப்படின்னா கடைகள், ஆப்பனம்னா கடை, கடைகள் இருக்கிற இடத்துல தங்கி இருக்கிறான். அந்த நகரத்து வணிக தலைவன் சாகரதத்தன் என்பவர், அவனோட மனைவி அமலை, இவங்களுக்கு விமலைன்னு ஒரு மகள் இருக்காங்க. இந்த வணிகன் வந்து ஜோதிடன் கிட்ட என்னோட பொண்ணுக்கு ஒரு கணவன் யாரு அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணுக்குரிய கணவன் வரும்போது
பொன் வெள்ளி முதல எல்லா பொருளும் அதிக லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு அந்த நைமித்திகன் சொல்கிறான். ஜீவேந்திரகுமார் நாங்கள் வந்து சேர்ந்த உடனே அந்த மாதிரி நடந்ததை பார்த்துட்டு மகிழ்ச்சியோடு அந்த வணிகன் ஜீவேந்திரகுமாரனுக்கு விமலையை திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. அவளோட கொஞ்ச காலம் இருந்த பிறகு மாறு வேடத்தில் அங்கேருந்து போயிட்டு காஷ்டாங்காலிக்கன் கிட்டே போயிட்டு, நான் உன்னோட அதித்தி, நீ எனக்கு ஆகாரதானம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். காஷ்டாங்காரிக்கனும் அதே மாதிரி ஆகாரதானம் செய்கிறான். அதுவே காஷ்டாங்காரிக்க விநாச நிமித்தமாக கொண்டு புறப்பட்டு ஒரு விருத்த பிராமண வேஷம் கொண்டு போகி ராஜபுத்திராதி விசிஷ்ட ஜனங்கள் இருந்த சபையை அடைந்து திருஷ்ட பலமாயின வசீகரண சூர்ணாஞ்சனாதி ஔஷதங்கள் உள வேண்டுவீராகில் உபதேசம் கொள்வீராமின் என்ன, அவர்களும் என்னே வார்த்தக்கியான ரூபம் ஆகின்றதில்லை இவன் வசனம் என்று சொல்லி அபகசித்து இந்நகரத்தே குணமாலை என்பாளொரு வைஷ்யபுத்திரி சூர்ணத்தினை ஜீவேந்திரகுமாரன் ஸ்துதியாமையின் புருஷத்வேஷியாகி வர்த்திக்கின்றனள். அவளை வசீகரணம் பண்ண வல்லீராகில் பின்பு யாங்களும் அபியசித்தும் என்று சொல்லிய பின் மாயா புருத்தனும் அவ்வண்ணம் செய்குவன் என்று பிரதிஜை பண்ணி குணமாலை பவனம் அடைந்து அதித்தியாயினான் ஒருவன் வந்து நின்றனன் என்று சேடி முகத்தால் அறிவிப்ப குணமாலை அனுமதியால் அடைந்து பத்ராசனம் திருப்ப எங்கு நின்றும் வருகின்றீர், எங்கு போகின்றீர் என்று குணமாலை வினவ ஸ்கலித்த வசனத்தனாகி பின்னின்றும் வருகின்றேன், முன்னோக்கி போகின்றேன் என்று கூறிய வசனங்களை பரிஜனங்கள் அபகசித்த பின் வார்த்தக்கியம் சித்தவிகாரம் பண்ணும் என்பது தகுவதன்றோ என்று அவர்களை நிவாரித்து முன்னோக்கி போகின்ற தேசம் யாது என்று வினவ ஜராவினாச காரணமாகிய கன்யா தீர்த்தத்தேற போகின்றேன் என்ன, அவளும் என்னே இவனது சரீரம் வார்த்தக்கியானுருப்பமாயினும் வசனம் யவனாலங்கிருத்தமாகின்றவாறு என்று நினைந்து உபசார சகிதமாக அவனுக்கு போஜனம் பண்ணுவித்தனள். காஷ்டாங்காரிக்கன் ஆகாரதானம் அளித்ததே அவனோட அழிவுக்கு நிமித்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போயிட்டு ஒரு வயோதிக அந்தன வேடம், விருத்த பிராமண வேடம், வயோதிகராக வேடம் போட்டுக்கிட்டு ராஜபுத்திரர்கள்லாம் இருக்கிற சபைக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த இம்மைக்கு பயன் தரக்கூடிய அனைத்தையும் தரக்கூடிய வசிய மை பொடி இதெல்லாம் எங்கிட்ட இருக்குது, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு எல்லாரும் இது என்ன வயோதிக பருவத்துக்கு தகுந்ததா இல்லையே இவனோட பேச்சு அப்படின்னு கேலி செய்கிறாங்க. கேலி செஞ்சுட்டு ஐயா இந்த நகரத்தில் குணமாலைன்னு ஒரு வணிக பெண் ஒருத்தி இருக்கிறா, வணிகனோட பெண், அவளோட வாசனை பொடியே ஜீவேந்திரகுமாரன் புகழாததால் ஆண்கள் மேலேயே வெறுப்பு வந்து தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா, அவளை போய் நீங்கள் வசியம் செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களும் உங்ககிட்ட அபியாசம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிழவன் மாயக்கிழவன் பொய் கிழவ வேஷம் போட்டுருக்கிறதால மாயக்கிழவன், நான் போய் அதே மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிச்சுட்டு குணமாலையோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் தோழிங்கக்கிட்ட அதித்தி ஒருத்தங்க வந்திருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லி அனுப்புனதும் குணமாலையும் அனுமதி கொடுக்குறாங்க. உள்ளே போய் ஆசனத்தில் உட்காறான். எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு குணமாலை கேட்குறாங்க. உடனே அதுக்கு தட்டு தடுமாறி பின்னாலேருந்து வரேன் முன்னால் போகிறேன்னு பதில் சொல்கிறார். இதை கேட்டதும் பணியாட்கள்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க. குணமாலை என்ன சொல்கிறாங்க, முதுமையில் மனசு தடுமாற்றம் வர்றது இயற்கை தான் அப்படின்னு சொல்லி அவங்கள சிரிக்காதீங்கன்னு தடுத்துட்டு சரி முன்னோக்கி போகின்ற நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிழத்தனத்தை அகற்றும் கன்னியா தீர்த்தத்தை நோக்கி போகிறேன் அப்படின்னு இந்த கிழவர் சொல்கிறார். இதை கேட்டு குணமாலைக்கு ஆச்சரியமாயிடுது.
என்னடா இது, இவன் உடம்பு கழுவுநாட்டம் இருக்குது, மனசு பேச்சு இதெல்லாம் வந்து இளமையா இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பரிவோட ஆகாரம் கொடுக்கறாங்க. அதற்பின் அபிலட்சிட்ட தேசத்தேர போவீராமின் என்ன, அவனும் அவ்வண்ணம் செய்வேன் என்று ஸ்கலித்த வசனத்தனாகி அவளது சயனத்தை அடைய குணமாலை பரிசார ஜனங்கள் அதனை அறிந்து கரங்களை பற்றி ஈர்க்கின்றவர்களை நிவாரித்து சயன தலத்தே வசிப்பிக்க என்று நியோகித்த பின் இரவு வசித்து பிரபாத காலத்து அதிமதுரமாக பாடிய இவனது ஸ்வரத்தை கேட்டு கந்தர்வ தத்தா விவாக காலத்து ஜீவந்திர குமார கீதமே போன்றிருந்தது என்று விஸ்மிதையாகி குணமாலை அவனை அடைந்து என்னென்ன வித்தியைகள் அபியசித்தீர் என்று கேட்ப தர்மார்த்த காம சாஸ்திர பாரங்கதன் ஆகின்றேன். தர்மார்த்தங்களது பலத்தினை பிரதிபாதிப்பது காமசாஸ்திரம். அதன் வேதத்தனவாகிய சகல கலா வித்தியைகளையும் அறிவேன் என்ன அவளும் ஆதரித்து கந்த யுக்தி முதலாகிய வித்தியைகளை எனக்கு உபதேசிக்க வேணும் என்று பிரார்த்தித்து அபியசியா நின்றவிடத்து மற்றொரு நாள் வித்யாதி தேவதா பூஜா வியாஜத்தினால் ஒரு உத்தியானமடைந்து ஏகாந்தமாக தனது சுவாவ ரூபத்தை காட்டிய பின் விஸ்வாசார்த்தமாக சூர்ண விவாத விருத்தாந்தத்தினையும் சொல்லி கரதல ஸ்பர்ஷன சுகம் அனுபவித்த பின் அவளும் லஜ்ஜா ஸ்நேக பரவசையாகி நிற்ப பின்னும் தனது விருத்த வேஷம் கொண்டு வித்யா தேவதா பூஜை பண்ணிய பின் இந்த விருத்தாந்தத்தினை பந்துக்கள் அறிந்து மிகவும் பிரீத்தராகி ஜீவந்திர குமாரனுக்கு குணமாலையை விவாக விதியால் கொடுத்த பின் அவளுடன் இஷ்ட விஷய காம போகங்களை அனுபவித்து சில நாட்கழிந்த பின் ஒரு நாள் சமஸ்த பந்து ஜனங்களோடு சாதுரங்க பல சகிதனாகி விஜயகிரி என்னும் மதஹஸ்தியினை ஏறி ராஜ பரிச்சதம் புடை சூழ்தர கந்தோத்கட பவனத்தினை அடைந்தனன். ஆகாரதானம் பண்ண பிறகு நீங்க விரும்பின நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க குணமாலை. கிழவரும் நான் அதே மாதிரி செய்கிறேன் அப்படின்னு தட்டு தடுமாறின்னு போய் அவளோட படுக்கையில் போய் படுக்கிறாரு. இதை பார்த்துட்டு குணமாலையோட பணியாட்கள் அவரோட கரங் கையெல்லாம் பிடிச்சி இழுத்து தடுக்கிறாங்க. பரவாயில்ல, அவர் படுக்கையில் படுக்கட்டும் அப்படின்னு குணமாலை அனுமதி கொடுத்துட்றாங்க. இரவில் நல்லா தூங்கிட்டு பிரபாத சமயம், பிரபாத்தம்னா விடியற்காலையில், விடியற்காலையில் ரொம்ப ரொம்ப இனிமையாக பாட்டு பாடுறாரு இவர். இந்த குரலை கேட்டதும் இது கந்தர்வ தத்தையோட திருமண காலத்தில் ஜீவேந்திரகுமாரன் பாடினது போலவே இருக்குது அப்படின்னு குணமாலைக்கு ஆச்சரியமாக ஆயிடுது. அவங்க கிட்ட வந்து நீங்கள் என்னென்ன வித்தைகள்லாம் கற்று வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் தர்ம அர்த்த காம போக சாஸ்திரத்தில் வல்லவன் நான், அறம் பொருள் இன்பம் இந்த 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 சாஸ்திரத்தில் நான் வல்லவன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனோட பிரிவுகளாக சகல கலைகளையும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அப்போது கந்த யுக்தி முதலான வித்தைகளை எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு இவங்க தயவு செஞ்சு கேட்டுக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த கந்த பொடியில் தானே அவமானமாக எடுத்து தன்னோட நல்ல சிறந்தது இல்லை அப்படின்ற மாதிரி ஜீவகன் சொன்னதால் அதை தயாரிக்கிற விதத்தை நல்லபடியாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த வித்தியை எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. மற்றொரு நாள் கலை தெய்வத்தை பூஜித்தல் அப்படின்னு ஒரு கபடம் பண்ணி ஒரு தோட்டத்தில் போய் தனிமையாக இருக்கும்போது தன்னோட உண்மையான உருவத்தை காமிச்சு அதை நம்புறதுக்காக வாசனை பொடி போட்டி நடந்தது அந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி அவங்கள தொட்டு அவங்கள ஸ்பர்ஷம் பண்ணி அவங்களோட அன்பையும் பண்ணதும் அவங்க வெட்கப்படுறாங்க, அவங்க அன்பை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கழவேஷத்தோட கலதேவதையை பூஜை பண்ணுறாங்க. இந்த செய்தி
பந்து ஜனங்களுக்கு தெரிஞ்சு அவங்களும் சந்தோஷப்பட்டு ஜீவேந்திர குமாரனுக்கு குணமாலையை கல்யாணம் பண்ணி தராங்க. பல நாட்கள் இன்பமாக வாழ்ந்த பிறகு தன்னோட அந்த விஜயகிரின்ற மதையான மேலே ஏறி கந்தோத்கடனோட வீட்டுக்கு போய் சேர்றாரு. அதனை காஷ்டாங்காரிகன் கேட்டு மிகவும் கோபித்த விடத்து ஆப்தராகிய மந்திரி ஜனங்கள் ஜீவேந்திரகுமாரன் மகானுபாவனும் சுதர்சன யக்ஷமித்ரனும் வித்யாதர பல சகித்தனும் மதுரவகுலாதி சகாயனும் மாதலில் அவன் அபத்திய பராக்கிரமன் அவனுடன் விரோதிக்குமது வினாசகேத்துவாகும் என்று சொல்ல அடங்கினன் மற்றொன்று சொல்லுதும். இந்த செய்தியெல்லாம் கேட்ட உடனே காஷ்டாங்காரிகனுக்கு ரொம்ப கோபம் வருது. ஆனால் அவங்க மந்திரிமார்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஜீவேந்திரகுமாரன் ரொம்ப மகிமை வாய்ந்தவன், அவனுக்கு சுதர்சனன்ற யக்ஷன் நண்பராக இருக்கிறாங்க, வித்யாதர காந்தரதத்தையை கல்யாணம் பண்ணதால் வித்யாதரர்கள் சேனையை வந்து இவனுக்கு பலத்தோடு இருக்குது, இந்த மதுரன் வகுலன் அப்படின்ற சத்யேந்திரனோட மற்ற குமாரர்களோடலாம் இவனுக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க, அதனால் அழிக்க முடியாத வல்லமை இருக்குது, அவங்கிட்ட நீ பகையை வச்சுக்கிட்டினா உன்னோட அழிவு தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவனை அடக்கி விடுறாங்க. விதேக விஷயத்து ராஜா கோபேந்திரன் தேவி பிருத்திவி சுந்தரி புத்ரி ரத்னவதி இவள் சந்திரக வியதனம் என்னும் யந்திரம் வீழச் சரந்துரத்திட்டவனுக்கு யோகியை என்று நியத்தியுண்டாதலில் ததர்த்தமாக கோபேந்திர மகாராஜன் ராஜமகாபுரம் அடைந்து சுயம்பர கோஷணா பூர்வகமாக ராஜாக்களை அழைப்பித்த பின் அவர்களும் சமுத்திரராகி வந்து யந்திரத்தில் எய்து அசமர்த்தராகிய பின் ஜீவேந்திரகுமாரன் சித்த நமஸ்காரானந்தரம் ஆச்சாரியராகிய ஆரிய நந்திகளை நமஸ்கரித்து யந்திரத்தை அஸ்கலிதமாக எய்தனன். அதனை கண்டு ராஜவித்யாதர ஜனங்கள் சாதுகாரம் முகராகி ஸ்துதிப்ப ரத்னவதி ஜீவேந்திரகுமாரன் மிசை மாலையிட்டனள். ஜீவேந்திரகுமாரனை பற்றி மற்றொரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. விதேக நாட்டு மன்னன் கோபேந்திரன் அவனோட அரசி பிருத்திவி சுந்தரி இவங்களோட பொண்ணு ரத்னமதி இவங்க சந்திரக்க வியத்தனம் அப்படின்ற ஒரு யந்திரத்தை யார் அம்பால வீழ செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மனைவி ஆவாங்க அப்படின்னு ஒரு நியதி இருக்கிறதால அந்த ராஜா ராஜமாபுரத்துக்கு வந்து சுயம்வரம் பற்றி கோஷணை பண்ணி தண்டோரா போட்டு மன்னர்களுக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அவங்க எல்லாரும் வந்து யந்திரத்து மேலே அம்பு அடித்து பார்க்குறாங்க, ஆனால் வெற்றி கிடைக்கல. ஜீவேந்திரகுமாரன் வந்து சித்த நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னோட குருவாகிய ஆரிய நந்திகளை வணங்கிட்டு யந்திரத்தை அடித்து வீழ்த்திட்டார். இதை பார்த்த ராஜர்களும் வித்யாதர்களும் அவனை போற்றி வணங்கி துதி செஞ்சு ரத்னமதி ஜீவேந்திரகுமாரனுக்கு சுயம்பர மாலையை போட்டுட்டாங்க. காஷ்டாங்காரிக்கன் முதலாகிய ராஜாக்கள் கன்யா அபகரணம் பண்ணுவான் வேண்டி யுத்தம் தொடங்குதலும் ஜீவேந்திரகுமாரன் சத்யேந்திர மகாராஜா சாமந்தவ வர்க்கமாகியவர்களுக்கு தூத முகத்தால் தனது விருத்தாந்தத்தினையும் கிருத்தவத்னனாகிய காஷ்டாங்காரிக்கனது சுவாமி துரோகத்தினையும் அறிவித்து சாமபேதான தண்ட லக்ஷணத்தாகிய சதுர்வித உபாயத்தினால் அவர்களை வசீகரித்து யுத்தோன்முகனாகி விஜயகிரி என்னும் மதஹஸ்தியேறி யுத்தரங்கம் குறுக காஷ்டாங்காரிக்கன் அசனிவேகம் என்னும் மதஹஸ்தியை மேற்கொண்டு குறுகி யுத்தம் பண்ணியவனை ஜீவேந்திரகுமாரன் லோகாந்தரமடைவித்தனன். பிறகு காஷ்டாங்காரிக்கன் முதலிய மன்னர்கள்லாம் அந்த கண்ணியை இவங்க கிட்ட இருந்த ஜீவேந்திரகுமாரன் கிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்காக போர் தொடுக்கிறாங்க. ஜீவேந்திரகுமாரன் என்ன பண்ணுறாரு, சத்யேந்திர மன்னரோட சிற்றரசர்களுக்கெல்லாம் ஏவலாளர்கள் மூலம்
தன் தான் யாரு தன்னோட வரலாறு என்னன்றதையும் சொல்லி இந்த நன்றி கெட்ட காஷ்டாங்காரிகனோட துரோகத்தையும் தெரிவிக்கிறாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் சாம பேத தான தண்டத்தை யூஸ் உபயோகம் பண்ணி அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து போருக்கு புறப்பட்டு விஜயகிரின்ற மதையான மேலே ஏறி போர்க்களத்துக்கு போறாரு. காஷ்டாங்காரிகன் அந்த அச்சனி வேகம்ன்ற மதையான மேலே உட்காந்துக்கிட்டு போர்க்களத்துக்கு வராங்க. ரெண்டு பேரும் போர் புரியறாங்க. ஜீவேந்திரகுமாரன் காஷ்டாங்காரிகனை வீழ்த்தி மரணமடைய செஞ்சிடுறாரு. ததநந்திரம் சகல ராஜ பலமும் ஜீவேந்திர சுவாமியை சரணமாக அடைந்த பின் ராஜகோஷனா பூர்வக்கம் விஜயா தேவியாதி சகல பந்து சகிதனாகி ஜினபதி பூஜாதி மங்களக்கிரியா பூர்வக்கமாக சுதர்ஷன யக்ஷ வித்யாதர பிரபுத்திகள் ராஜாபிஷேகம் பண்ணிய பின் ரத்னவதி கல்யாணானந்தரம் கந்தர்வ தத்தைக்கு மகாதேவி பட்டம் கொடுத்து துஷ்ட நிக்ரஹ சிஷ்ட பரிபாலன பிரகாரத்தினால் ராஜ பரிபாலனம் பண்ணி இஷ்ட விஷய காமபோகங்களை அனுபவித்து சொல்லுகின்ற காலத்து மற்றொரு நாள் ஜீவேந்திர மகாராஜன் சுரமலையோத உத்தியானத்து வரதர்ம தபோதனர் பார்ஸ்வத்தே தர்மஸ்ரவணானந்தரம் நந்தாத்யாதி பந்து ஜனங்களோடு கூட சம்யக் தர்ஷன தான சீலோபவாச ஜின பூஜாதி விரதங்களோடு கூடி செல்லா நிற்ப ஒரு நாள் அசோகவனம் என்னும் உத்தியானத்து பரஸ்பர யுத்தம் பண்ணுகின்ற வானர சமூகத்தை கண்டு போக நிர்விண்ணனாகி தத்ர சந்நிகத்தராகிய சாரண தபோதனர் பார்ஸ்வத்தே தனது பூர்வபவ சம்பந்தத்தினை கேட்டு பிரதி திவசம் ஜினபதி பூஜாபராயனாகின்றவன் சுரமலைய உத்தியானத்தே ஸ்ரீவர்தமான பட்டாரகர் சமவசரணம் சந்நிகிதமானதை கேட்டு விபூதி சகிதம் போகி சமவசரணம் அடைந்து ஜினபதி பூஜானந்தரம் கந்தர்வ தத்தா புத்திரனாகிய வசுந்தர புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து சத்யேந்திர மகாதேவியோடும் கூட கந்தர்வ தத்தாதி தேவிகளும் அவர்கள் மாதாக்களும் சந்தனாரியை சமீபத்தே தீட்சித்த பின் ஜீவேந்திர மகாராஜனும் நந்தாடிய மதுராதி சகாய மாதுளாதி மகிபதிகளோடும் கூட சர்வசங்க பரித்தியாக ரூபத்ததாகிய ஜினதீட்சையினை பிராபித்து ஜீவேந்திர மகாமுனிகளும் தபப்பிரபாவத்தால் ஸ்ருதகேவலி பத பிராப்தராகி விகரித்து ஸ்ரீவர்த்தமான பட்டாரக பரிநிர்வாணானந்தரம் விபுலகிரி மிசை அகாதி கர்மக்ஷயம் செய்து முக்திபதம் அடைகுவர் என்று சுதர்ம கணதரர் அருளி செய்ய கேட்டு ஷேணிக மகாராஜன் அதிசந்துஷ்டனாகி நமஸ்கரித்து போகி தனது நகரமடைந்தனன். காஷ்டாங்காரன் மரணம் அடைஞ்ச பிறகு அவனோட சேனையெல்லாம் ஜீவேந்திர சுவாமியை அடைக்கலமா அடையுதுங்க. பல வகை இசைக்கருவிகள்லாம் முழங்க விஜயமாதேவி முதலிய உறவினர்களோட ஜினபதி பூஜை போன்ற மங்கள செயல்கள்லாம் செஞ்ச பிறகு சுதர்சன யக்ஷன் வித்யாதரர் முதலியானவர்கள்லாம் சேர்ந்து ஜீவேந்திரகுமாரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க. ரத்னமதியை கல்யாணம் பண்ண பிறகு கந்தர்வதத்தைக்கு மகாதேவி பட்டம் கொடுத்து தீயவர்களை அழித்து நல்லவர்களை காத்து நல்லா அரசாட்சி பண்ணி எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஜீவேந்திரன். ஒரு நாள் ஜீவேந்திரன் சுரமலை தோட்டத்தில் வரதர்ம முனிவரிடம் தர்ம உபதேசம் கேட்குறாரு. கேட்ட பிறகு நந்தாட்டியன் முதலிய உறவினரோட நல்நோக்கு தானம் நன்னடத்தை உபவாசம் ஜின பூஜை முதலிய விரதங்கள்லாம் வாங்கிக்கிட்டு வராரு. அசோகவனன்ற ஒரு தோட்டத்தில் குரங்குங்க கூட்டமாக ஒன்னோட ஒன்று சண்டை போடுறதை பார்த்து சுகபோகங்களில் வெறுப்பு வந்துடுது. அங்கே அமர்ந்திருந்த சாரண தாவமணி ஒரு அணுகி தன்னோட முற்பிறவி தொடர்பை கேட்குறாரு.
அதுக்கப்புறம் நாள்தோறும் சின்னப்பத்தி பூஜை பாராயணம் முதலியவற்றை செய்து வராரு. அங்கு சுரமலையம் என்னும் தோட்டத்தில் ஸ்ரீவர்தமான பட்டாரகர் சமவசரணம் செய்வதை கேட்டு அவரை அணுகி சின்னப்பதி பூஜை செஞ்ச பிறகு கந்தர்வதத்தையின் மகனான வசுந்தர புத்திரனுக்கு அரசு உரிமை அளிச்சிடுறாரு, பட்டம் கட்டிடுறாரு. சத்யேந்திரனின் மகாதேவியும் கந்தர்வதத்தை போன்ற தேவிகளும் அவங்களோட தாய்மார்களும் சந்தன ஆரியங்கனியிடம் தீட்சை வாங்கிக்கிறாங்க. பிறகு ஜீவேந்திர மன்னனும் நந்தாட்டியன் மதுரன் முதலான நண்பர்களும் மாமன் முதலான மற்ற நண்பர் மன்னர்களும் அனைவரும் ஜினதீட்சையை வாங்கிக்கிறாங்க. ஜீவேந்திர மகாமுனிவர் தனது தவ மகிமையால் சுதகேவலி நிலையை அடைஞ்சிடுறாரு. அடைஞ்சு சஞ்சரித்து ஸ்ரீவர்த்தமான பட்டாரகர் பரிநிர்வாணம் அடைஞ்ச பிறகு விபுலகிரியில் புண்ணிய பாவ கர்மங்களை கழித்து முக்தி அடைவார் அப்படின்னு சுதர்ம கணதரர் கூற கேட்டு சேனிக்க மகாராஜன் ரொம்ப சந்தோஷப்பட்டு பகவானை வணங்கிட்டு தன் நகரம் போய் சேர்றாரு. இத்துடன் ஜீவேந்திரகுமாரின் சரிதம் நிறைவடைகிறது. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.